Hello friends, welcome to channel Vini Creations. இன்னைக்கு நாங்க Tesla நிறுவனத்தில மூணு ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். முதலாவது Tesla bot, அதாவது humanoid robot. செகண்ட் பார்க்க போறது Roadster car, world's most fastest car ஆ வர போற ஒரு car. மூணாவது Cybertruck. இது most selling pickup trucks க்கு challenge ஆ வரும்னு சொல்றாங்க. இந்த சேனலுக்கு இத்தனை நீங்க first time வாரீங்கன்னு சொன்னா please subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா like பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். டெஸ்லா நிறுவனம் ஒரு மல்டி பில்லியன் டாலர் கம்பெனி. அது மட்டும் இல்லை, இதோட சிஇஓ இலன் மாஸ்க். இவங்க ரோட்ஸ்டர்னு சொல்கிற வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் காரை 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க அட்வான்ஸ் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் மற்றும் த்ரீ மோட்டர் டிரைவிங் சிஸ்டத்தோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மோட்டர் காருக்கு முன்னுக்கும் ரெண்டு மோட்டர் காருக்கு பின்னுக்கும் இருக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த கார் 0 to 60 miles per hour 1.9 செகண்ட்லையும் 0 to 100 miles per hour 4.2 செகண்ட்லையும் தொடுமா. இந்த கார்ட டாப் ஸ்பீட் 250 km/h. இந்த கார் ரிலீஸ் ஆகுனா என்டையர் வேர்ல்டே இதுதான் ஃபாஸ்டஸ்ட் காராக இருக்குமா. ஃப்ரான்ஸ் வான்ஸ் ஆல்சர்சன் தான் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்கார். இவர் டெஸ்லாட சீஃப் டிசைனர். இந்த காரை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்பவும் அழகாக கிளாஸ் ஆன ஸ்டைலில் உருவாக்கியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டாக இந்த காரில் அட்வான்ஸ் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அது ஏன்னா இந்த கார் ஒரு தடவை சார்ஜ் போட்டால் 620 miles வரைக்கும் ஓடுமா. இந்த கார் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் சைபர் ட்ரக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரக்கோட டாப் ஸ்பீட் என்னென்னு சொன்னால் 500 miles per hour. இந்த ட்ரக் புல்லட் மற்றும் ஸ்க்ராச் ப்ரூஃபோட உருவாக்கப்பட்டிருக்கு. 0 to 60 miles per hour வேகத்தை 3 seconds பிடிக்குமா. இது ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் இப்போ டாப் சேலிங்கில் இருக்க பிக்கப் ட்ரக்ஸுக்கு ஃபுல்லாக சேலஞ்சாக அமையும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா அது டெஸ்லா போட்டை பற்றினது. இது ஒரு ஹியூமனாய்ட் ரோபோ, அதாவது ஜென்ரலாக நாங்கள் செய்கிற வேலைகள் டாஸ்க் எல்லாத்தையும் இது பண்ணும். இதை பற்றின ப்ரெசன்டேஷன் கிட்டடியில் ஈலன் மாஸ்க் கொடுத்துருந்தார். அந்த வீடியோ இந்த வீடியோவில் இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க ரோபோ வந்து உண்மை இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் அவர் ப்ரெசன்டேஷன் கொடுக்கக்குள்ள கதச்ச விஷயம், இப்போ டான்ஸ் ஆடின ரோபோ போய் ஆனால் வரப்போகிற டெஸ்லா போட் உண்மை, கட்டாயம் வரும்னு சொல்லி 100% ஷுவரில் சொல்லியிருக்காரு. இந்த கம்பெனி டெஸ்லா போட்டை 2022 அதாவது அடுத்த வருஷமே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இலன் மாஸ்க் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே சொன்னார், டெஸ்லா தான் பிக்கஸ்ட் ரோபோட்டிக் கம்பெனின்னு சொல்லி. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் செல்ஃப் டிரைவிங் கார், அதாவது அதே இயங்குறது கிட்டத்தட்ட ரோபோ மாதிரி, ஆனால் காலில் இதுக்கு வீல்ஸ் தான் இருக்குது. இந்த டெஸ்லா போட் 5 meters per hour ஃபாஸ்டில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஏன்னு என்ன ரீசன் தெரியுமா அவர் சொல்கிறாரு, ஏதாவது ட்ரபிள் ஆகி இது ஹியூமனை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா ஹியூமன் அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு இலன் மாஸ்க் சொல்லியிருக்காரு. இது காருக்கு யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஆட்டோ பைலட் சிஸ்டம், அதாவது அங்கே அதில் பாவிச்ச அதே டூல்ஸை தான் இதிலையும் பாவிச்சிருக்காங்க. இதில் ஹெட்டில் ஃபுல் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதோட 8 cameras ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த ரோபோ என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு ரூமில் இருக்க க்ரோசரி ஐட்டத்தை கொண்டு போய்ட்டு இன்னொரு ரூமில் வை அந்த மாதிரி. இது ஹியூமனுக்கு ஒரே மாதிரி ஒர்க் பண்ணக்குள்ள சலிப்புத்தன்மை வரும், போரிங் வரும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு மற்றது உயிர் பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஒர்க்ஸும் இருக்குது. அந்த ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு வடிவமைச்சிருக்கதா இலன் மாஸ்க் சொல்லியிருக்காரு. இல்லை நியூரல் நெட்ஒர்க் ஆட் பண்ணியிருக்கனால இதுக்கு எந்த விஷயத்தையும் பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், மனுஷனை மாதிரியே இருக்கும்னு சொல்ல வராங்க. இது எந்திரன் படத்தில் சொன்ன மாதிரி மனுஷன் மாதிரி இருக்க ரோபோ, மனுஷனால் முடிஞ்சதையும் செய்யும், அவங்களுக்கு முடியாததையும் செய்யும். பட் இது மனுஷனுக்கு முடிஞ்சதை மட்டும்தான் செய்யும், ஏன்னா இது இன்னும் பேசிக்கில் தான் இருக்குது. இந்த ரோபோவை ஹியூமன்ஸ் பயன்படுத்த தொடங்கினா தான் இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வினித், பாய்.